ஓம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபது இனிமையான குழந்தைகளே இப்பொழுது உங்களுடைய வழக்கு விசாரிக்கப்பட்டு இருக்கிறது கடைசியில் அந்த நாள் வந்துவிட்டது நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷராக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் கேள்வி வெற்றி மற்றும் தோல்வியுடன் தொடர்புடைய எந்த ஒரு கீழான செயல் மனிதர்களுக்கு துக்கமளிக்கிறது பதில் சூதாட்டம் பல மனிதர்களுக்கு சூதாட்டம் விளையாடும் பழக்கம் இருக்கிறது இது கீழான செயலாகும் ஏனென்றால் தோல்வி அடைவதால் துக்கம் வெற்றி அடைவதால் மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளே தெய்வீக கர்மங்களை செய்யுங்கள் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கட்டளையிடுகிறார் நேரம் வீணாகும்படி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது எப்பொழுதும் எல்லையற்ற வெற்றியடைய முயற்சி செய்யுங்கள் பாடல் கடைசியில் அந்த நாளும் இன்று வந்ததே ஓம் சாந்தி இரட்டை ஓம் சாந்தி குழந்தைகளாகிய நீங்கள் ஓம் சாந்தி என்று சொல்லலாம் ஆனால் இங்கே இரட்டை ஓம் சாந்தி யாரை தந்தை என்று அழைக்கிறோமோ அவர் பரம ஆத்மா அவர் கூறுகிறார் ஓம் சாந்தி இரண்டாவதாக தாதா பிரம்மா சாந்தி என சொல்கிறார் குழந்தைகளும் கூறுகிறார்கள் குழந்தைகளாகிய நீங்களும் நாங்களும் ஆத்மா சாந்த சொரூபம் என்கிறீர்கள் அமைதி தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இங்கே ஸ்தூல தேசத்தில் நடிப்பதற்காக வந்துள்ளீர்கள் இந்த விஷயங்களை ஆத்மாக்கள் மறந்துவிட்டனர் பிறகு கடைசியில் விசாரணை நடக்கும் அந்த நாள் வந்துவிட்டது என்ன விசாரணை பாபா துக்கத்தை நீக்கி சுகம் கொடு என்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் சுகம் அமைதியை தான் விரும்புகிறார்கள் தந்தை ஏழை பங்காளன் ஆவார் இந்த சமயம் பாரதம் முற்றிலும் ஏழையாக இருக்கிறது நாம் பணக்காரர்களாக இருந்தோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள் இது கூட பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் தெரியும் மற்ற அனைவரும் காட்டில் இருக்கிறார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட வரிசைப்படியாக தான் நம்பிக்கை இருக்கிறது இவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவருடைய வழியும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என உங்களுக்கு தெரியும் இறைவனின் மகாவாக்கியம் அல்லவா மனிதர்களோ ராம் ராம் என இசைக்கருவி வாசிப்பது போல சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ராமரோ யுகத்தின் ராஜாவாக இருந்தார் அவருக்கு அதிகமான மகிமைகள் இருந்தது ஆனால் பதினான்கு கலைகள் நிறைந்தவர் இரண்டு கலைகள் குறைவு அவருக்காகத்தான் ராம் ராஜா ராம் பிரஜா என பாடுகிறார்கள் நீங்கள் பணக்காரர்களாக மாறுகிறீர்கள் அல்லவா ராமரை விட பெரிய பணக்காரர் லக்ஷ்மி நாராயணன் ஆவர் ராமர் ராஜா ராமர் பிரஜா ராஜாவிற்கு வள்ளல் என கூறுகிறார்கள் அல்லவா அன்னதாத்தா எனவும் கூறுகிறார்கள் தந்தையும் வள்ளலாக இருக்கிறார் அனைத்தையும் கொடுக்கிறார் குழந்தைகளை உலகிற்கே அதிபதியாக மாற்றுகிறார் அங்கே கிடைக்காத பொருள் எதுவும் இல்லை அதனால் பாவச் செயல் ஏற்படுவது இல்லை அங்கே பாவம் என்ற பெயரே இருக்காது அரை கல்பம் தெய்வீக ராஜ்யம் பிறகு அரை கல்பம் ராஜ்ஜியம் இருக்கும் அசுர ராஜ்யம் என்றால் அதில் தேக உணர்வு ஐந்து விகாரங்கள் நிறைந்திருக்கிறது இப்பொழுது நீங்கள் படகோட்டி அதாவது தோட்டக்காரரிடம் வந்துள்ளீர்கள் நாம் நேரடியாக அருகில் அமர்ந்திருக்கிறோம் என உங்களுக்கு தெரியும் குழந்தைகளாகிய நீங்கள் கூட இருந்து கொண்டே மறந்து போகிறீர்கள் பகவான் கொடுக்கும் கட்டளையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா முதலில் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக மாறுவதற்காக அவர் ஸ்ரீமத் கொடுக்கிறார் எனவே அந்த வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா முதன் முதலில் ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என வழி கூறுகிறார் பாபா ஆத்மாக்களாகிய நம்மை படிக்க வைக்கிறார் இதை உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகள் நினைவில் இருந்தால் படகு கரையேறிவிடும் நீங்கள்தான் எடுக்கிறீர்கள் என குழந்தைகளுக்கு புரியவைக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள்தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகிறீர்கள் இந்த உலகம் தூய்மையற்ற துக்கமுடையது ஆகும் சொர்க்கத்திற்கு சுகதாமம் என அழைக்கப்படுகிறது சிவபாபா இறைவன் நம்மை படிக்க வைக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள் நாம் அவருடைய மாணவர்கள் அவர் தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் எனவே நன்கு படிக்க வேண்டும் தெய்வீக காரியங்களை செய்ய வேண்டும் எந்த ஒரு கீழான செயல்களையும் செய்யக்கூடாது சூதாட்டம் கூட கீழான கர்மத்தில் வருகிறது இதுவும் அளிக்கிறது தோல்வி அடைந்தால் துக்கம் ஏற்படும் வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சி ஏற்படும் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மாயையிடம் எல்லையற்ற தோல்வி அடைந்துள்ளீர்கள் இது எல்லையற்ற வெற்றி தோல்வியின் விளையாட்டாகும் ஐந்து விகாரங்கள் என்ற ராவணனிடம் தோற்பதே தோல்வி அதன் மீது வெற்றி அடைய வேண்டும் மாய இடம் தோற்றால் தோல்வியாகும் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வெற்றியடைய வேண்டும் இப்போது நீங்கள் கூட சூதாட்டம் போன்ற அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் இப்பொழுது எல்லையற்ற வெற்றியடைய முழு கவனம் கொடுக்க வேண்டும் நேரம் வீணாகும்படி எந்த செயலையும் செய்யக்கூடாது எல்லையற்ற வெற்றியடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் செய்விக்கக்கூடிய தந்தை சக்திசாலியாக இருக்கிறார் அவரே சர்வசக்திவான் ஆவார் தந்தை மட்டும் சர்வசக்திவான் அல்ல ராவணன் கூட சர்வ சக்திவான் என புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது அரை கல்பம் ராவணனுடைய ராஜ்யம் அரை கல்பம் ராம ராஜ்யம் நடக்கிறது இப்பொழுது நீங்கள் ராவணனின் மீது வெற்றியடைகிறீர்கள் இப்பொழுது அந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களை விட்டுவிட்டு எல்லையற்றதில் செல்ல வேண்டும் படகோட்டி வந்துள்ளார் கடைசியில் அந்த நாளும் வந்துவிட்டதல்லவா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையிடம் வழக்கு விசாரிக்கப்படுகிறது குழந்தைகளே நீங்கள் அரை கல்பமாக மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளீர்கள் என தந்தை கூறுகிறார் தூய்மையற்றவராகி உள்ளீர்கள் தூய்மையான பாரதம் சிவாலயமாக இருந்தது நீங்கள் சிவாலயத்தில் இருந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் வைஷ்யாலயத்தில் உள்ளீர்கள் நீங்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடியவர்களை பூஜிக்கிறீர்கள் இங்கே பல தர்மங்களின் எவ்வளவு குழப்பம் இருக்கிறது இவை அனைத்தையும் நான் அழித்து விடுகிறேன் என தந்தை கூறுகிறார் அனைத்தும் அழிய வேண்டும் மேலும் தர்ம ஸ்தாபகர்கள் அழிக்க மாட்டார்கள் அவர்கள் சத்கதி அளிக்கக்கூடிய குரு கிடையாது சத்கதி ஞானத்தினால்தான் கிடைக்கிறது அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஞானக்கடல் பாபா தான் இந்த வார்த்தைகளை நன்கு குறித்து கொள்ள வேண்டும் பலர் இங்கே கேட்டுவிட்டு வெளியில் சென்றதும் இங்கே கேட்டது இங்கேயே இருந்து விடுகிறது கர்ப நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்று கூறுகிறார்கள் பிறகு வெளியில் வந்ததும் அவ்வளவுதான் அங்கே சொன்னது அங்கேயே இருந்து விடுகிறது அதுபோன்றுதான் சிறிது பெரியவர்களானதும் பாவம் செய்ய ஆரம்பித்துவிடுகின்றனர் காம விகாரத்தில் ஈடுபடுகிறார்கள் சத்தியுகத்திலோ கர்ப்பம் கூட மாளிகையாக இருக்கிறது எனவே கடைசியில் அந்த நாள் இன்று வந்துவிட்டது என தந்தை புரிய வைக்கிறார் அது எந்த நாள் புருஷோத்தம யுகம் அதை பற்றி யாருக்கும் தெரியவில்லை நாம் புருஷோத்தமர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என குழந்தைகள் உணர்கிறார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷர்களாக நாம் தான் இருந்தோம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மம் இருந்தது கர்மமும் மிக உயர்ந்ததாக இருந்தது ராவண ராஜ்யமே இல்லை கடைசியில் தந்தை படிக்க வைப்பதற்காக வரக்கூடிய அந்த நாள் வந்துவிட்டது அவரே பதீத்த பாவனர் எனவே இப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா இப்பொழுது கலியுகத்தின் கடைசியாகும் சிறிது நேரமாவது தூய்மை ஆவதற்கு வேண்டும் அல்லவா அறுபது வயதிற்கு பிறகு வான பிரஸ்தம் என்று கூறுகிறார்கள் அறுபது என்றால் ஊன்றுகோள் வேண்டும் என்பர் இப்பொழுதோ எண்பது வயதானாலும் விகாரங்களை விடுவது இல்லை நான் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் பிரவேசமாகி இவருக்கு புரிய வைக்கிறேன் என தந்தை கூறுகிறார் ஆத்மாதான் தூய்மையாகி கடந்து போகிறது ஆத்மாதான் பறக்கிறது இப்பொழுது ஆத்மாவின் சிறகுகள் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது பறக்க இயலாது ராவணன் சிறகுகளை துண்டித்து விட்டான் பதீத்தமாகி விட்டனர் ஒருவர் கூட திரும்பி போக இயலாது முதலில் பரம தந்தை போக வேண்டும் சிவனுடைய ஊர்வலம் என்கிறார்கள் அல்லவா ஷங்கரின் ஊர்வலம் என்று கூறுவது இல்லை தந்தைக்கு பின்னால் நாம் அனைத்து குழந்தைகளும் செல்வோம் பாபா அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார் ஷரீரத்துடன் அழைத்து செல்லமாட்டார் அல்லவா அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர் தூய்மை ஆகாதவரை திரும்பி போக இயலாது தூய்மையாக இருந்தபொழுது அமைதி சுகம் இருந்தது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராகிய நீங்கள் மட்டுமே இருந்தீர்கள் இப்பொழுது மற்ற அனைத்து தர்மத்தினரும் இருக்கிறார்கள் தேவதா தர்மம் இல்லை இதற்கு கல்பவிருக்ஷம் என்று கூறப்படுகிறது ஆலமரத்தோடு இது ஒப்பிடப்படுகிறது வேர் பகுதி இல்லை மற்ற மரம் முழுவதும் நிற்கிறது அதுபோல இந்த தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளமில்லை மற்ற முழு மரமும் இருக்கிறது நம்பிக்கை இருந்தது ஆனால் மறைந்து போய்விட்டது மீண்டும் திரும்ப வரும் நான் ஒரு தர்மத்தை உருவாக்குவதற்காக மீண்டும் வருகிறேன் என தந்தை கூறுகிறார் மற்ற அனைத்து தர்மங்களும் அழிந்து போகிறது இல்லை என்றால் சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழலும் உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்ப நடக்கும் என்று கூறப்படுகிறது இப்பொழுது பழைய உலகமாக இருக்கிறது பிறகு புது உலகம் திரும்ப வரும் இந்த பழைய உலகம் மாறி புது உலகம் உருவாகும் இதே பாரதம் புதியதிலிருந்து பழையதாகிறது யமுனை ஆற்றங்கரையில் சொர்க்கம் இருந்தது என கூறுகிறார்கள் நீங்கள் காம சிதையில் அமர்ந்து சுடுகாட்டில் வசிப்பவர்களாக மாறியிருக்கிறீர்கள் என தந்தை கூறுகிறார் மீண்டும் உங்களை சொர்க்கத்தை சார்ந்தவர்களாக மாற்றுகிறார் ஸ்ரீகிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் என ஏன் கூறுகிறார்கள் இது யாருடைய புத்தியிலும் இல்லை பெயர் நன்றாக இருக்கிறது ராதை மற்றும் கிருஷ்ணர் இவர்கள் புது உலகின் இளவரசன் இளவரசி காம சிதையில் அமர்ந்ததால் கலியுகத்தில் இருக்கின்றனர் என தந்தை கூறுகிறார் கடலின் குழந்தைகள் காம சிதையில் சிதையிலிருந்து இறந்தனர் என பாடப்பட்டிருக்கிறது இப்பொழுது அனைவர் மீதும் பாபா ஞான மழை பொழிகிறார் பிறகு அனைவரும் சத்தியுகத்திற்கு சென்று விடுவார்கள் இப்பொழுது சங்கம யுகமாகும் உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானம் கிடைக்கிறது இதனால் நீங்கள் ஆகிறீர்கள் இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் ஆகும் அவர்களோ சாஸ்திரங்களின் வார்த்தைகளை லட்சக்கணக்கான ரூபாய் என நினைக்கிறார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த படிப்பினால் பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிறீர்கள் வருமானத்திற்கு மூலதனம் அல்லவா ஞான ரத்தினங்களை நீங்கள் தாரணை செய்கிறீர்கள் பையை நிரப்புகிறீர்கள் பிறகு அவர்கள் சங்கரரை பார்த்து ஓ பம்பம் மகாதேவ் பையை நிரப்புங்கள் என கூறுகிறார்கள் ஷங்கர் மீது எவ்வளவு குற்றம் சாட்டுகின்றனர் பிரம்மா மற்றும் விஷ்ணுவினுடைய நடிப்பு இங்கேதான் எண்பத்தி நான்கு பிறவிகள் விஷ்ணுவிற்கு என்று கூறுவார்கள் லக்ஷ்மி நாராயணனுக்கு என்றும் கூறுவார்கள் என நீங்கள் அறிகிறீர்கள் நீங்கள் பிரம்மாவிற்கும் என்று கூட கூறுவீர்கள் சரி என்ன தவறு என்ன பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் பாகம் என்ன என்பதை தந்தை புரிய வைக்கிறார் நீங்களே தேவதைகளாக இருந்தீர்கள் சக்கரத்தில் சுழன்று பிராமணனாகி இப்போது மீண்டும் தேவதை ஆகிறீர்கள் இங்கேதான் அனைத்து பாகமும் நடிக்கப்படுகிறது வைகுண்டத்தின் விளையாட்டுகளை பார்க்கிறார்கள் இங்கே வைகுண்டம் கிடையாது மீரா நடனமாடினார் அது அனைத்தும் காட்சிகள் என்பார்கள் எவ்வளவு அவருக்கு மரியாதை இருக்கிறது காட்சி கிடைத்தது கிருஷ்ணரோடு நடனமாடினார் அதனால் என்ன சொர்க்கத்திற்கு போகவில்லை அல்லவா கதி சத்கதி சங்கம யுகத்தில்தான் கிடைக்கிறது இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை நீங்கள் மட்டும் புரிந்து கொள்கிறீர்கள் இப்பொழுது தந்தை மூலமாக நாம் மனிதனிலிருந்து தேவதையாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் விராட ரூபத்தின் ஞானம் கூட வேண்டுமல்லவா சித்திரத்தை வைக்கிறார்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை அகாசுரன் பகாசுரன் என்பது சங்கம யுகத்தின் பெயர்களாகும் பஸ்மாசுரன் கூட பெயராகும் காம சிதையில் அமர்ந்து பஸ்மமாகி விட்டான் நான் அனைவரையும் மீண்டும் ஞான சிதையில் அமர வைத்து இப்பொழுது அழைத்து செல்கிறேன் என தந்தை கூறுகிறார் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் இந்து சீனர்கள் சகோதர சகோதரர்கள் இந்து முஸ்லீம் சகோதரர்கள் என்று கூறுகிறார்கள் இப்பொழுது சகோதரர்கள் கூட தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஆத்மா தான் கர்மத்தை செய்கிறது ஆத்மா ஷரீரத்தின் மூலமாக சண்டையிடுகிறது ஆத்மாவில்தான் பாவம் சேர்கிறது ஆகவேதான் பாவ ஆத்மா என்று கூறப்படுகிறது பாபா எவ்வளவு அன்போடு புரிய வைக்கிறார் சிவ தந்தை மற்றும் பிரம்மா பாபா இருவருக்கும் குழந்தைகளே குழந்தைகளே என்று கூற உரிமை இருக்கிறது பாபா தாதா மூலமாக ஓ குழந்தைகளே புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா ஆத்மாக்களாகிய நாம் இங்கே வந்து நடிக்கிறோம் என கூறுகிறார் பிறகு கடைசியில் தந்தை வந்து அனைவரையும் தூய்மையாக்கி உடன் அழைத்து செல்கிறார் தந்தை தான் வந்து ஞானம் அளிக்கிறார் இங்கேதான் வருகிறார் ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள் ஜெயந்திக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது தான் பிறகு ஸ்ரீ நாராயணன் ஆகிறார் பிறகு சுழற்சியில் வந்து கடைசியில் கருப்பாக ஆகிறார் பிறகு தந்தை வந்து வெள்ளையாக மாற்றுகிறார் நீங்கள் பிராமணனில் இருந்து தேவதையாக ஆகிறீர்கள் பிறகு படியில் இறங்குவார்கள் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் கணக்கு வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை தந்தைதான் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் கடைசியில் பக்தர்களின் வழக்கு குறித்து கேட்கப்படுகிறது பாடல் கூட அல்லவா ஓ பகவான் எங்களுக்கு பக்தியின் பலனை கொடுங்கள் என்று அழைக்கிறார்கள் பக்தியின் பலன் கொடுப்பது இல்லை பக்தி பலனை கொடுப்பது இல்லை இறைவன்தான் பலனை அளிக்கிறார் பக்தர்களை தேவதையாக மாற்றுகிறார் நீங்கள் அதிகமான பக்தி செய்துள்ளீர்கள் முதன் முதலில் நீங்கள்தான் சிவனை பக்தி செய்தீர்கள் யார் இந்த விஷயங்களை நன்கு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நம்முடைய குலத்தவர் என நீங்கள் உணர்வீர்கள் யாருடைய புத்தியில் பதியவில்லையோ அவர்கள் அதிகமான பக்தியை செய்யவில்லை கடைசியில் வந்துள்ளனர் என புரிந்து கொள்ளுங்கள் இங்கே கூட முதலில் வரமாட்டார்கள் இந்த கணக்கு இருக்கிறது யார் அதிகமான பக்தி செய்துள்ளனரோ அவர்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் குறைந்த பக்தி என்றால் குறைந்த பலன்தான் அவர்கள் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க இயலாது ஏனென்றால் ஆரம்பத்தில் சிவனின் பக்தி குறைவாக தான் செய்துள்ளனர் இப்பொழுது உங்களுடைய புத்தி வேலை செய்கிறது பாபா பல்வேறு வழிமுறைகளை அதிகமாக புரிய வைக்கிறார் நல்லது இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது ஒவ்வொரு அழிவற்ற ஞானரத்தினமும் பல கோடிக்கு சமமாகும் இதனால் தனது பையை நிரப்பிக்கொண்டு புத்தியில் பதிய வைத்த பிறகு தானம் செய்ய வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீயின் உன்னதமான வழிப்படி முழுமையாக நடக்க வேண்டும் ஆத்மாவை தூய்மையாக மாற்றுவதற்காக ஆத்மா அபிமானியாவதற்கு முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் வரதானம் மன்மனாபவ என்ற விதி மூலம் பந்தனங்களின் விதையை விடக்கூடிய பற்றை வென்ற நினைவின் சொரூபம் ஆகுக விளக்கம் பந்தனங்களின் விதையாக இருப்பது சம்பந்தம் தந்தையுடன் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டீர்கள் இணைத்து என்றால் பிறர் மீது எவ்வாறு பற்று ஏற்பட இயலும் சம்பந்தம் இல்லாமல் மோகம் இல்லை மேலும் மோகம் இல்லை என்றால் பந்தனமும் இல்லை விதையையே அழித்துவிட்ட பிறகு விதை இல்லை என்றால் விரட்சம் எப்படி முளைக்கும் இதுவரையிலும் கூட பந்தனம் உள்ளது என்றால் அதிலிருந்து உறுதியாகிறது கொஞ்சம் துண்டிக்கப்பட்டுள்ளது கொஞ்சம் இணைக்கப்பட்டுள்ளது எனவே மன்மனாபவ என்ற விதி மூலம் மனதின் பந்தனங்களிலிருந்தும் கூட விடுபட்டு மோகத்தை அழித்த நினைவின் சொரூபம் ஆகுங்கள் பிறகு இந்த புகார்கள் முடிந்து போகும் அதாவது என்ன செய்வேன் உள்ளது அது விடுபடுவது இல்லை என்பன போன்ற புகார்கள் இருக்காது ஸ்லோகன் பிராமண வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசத்திலும் ஊக்கம் உற்சாகம்தான் இருக்கிறது எனவே எந்த ஒரு பிரச்சனையிலும் ஊக்கம் உற்சாகத்தின் அழுத்தம் வரக்கூடாது ஓம் சாந்தி